இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, எதை இன்ஸ்டால் பண்ணுறதை பார்க்க போகிறோம்னா, அதாவது அடோப் சிஎஸ் 6 மாஸ்டர் கலெக்ஷன். இதில் வந்து நான் எல்லாத்தையும் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு தேவையானது வந்து ஃபோட்டோஷாப்பு, ட்ரீம் வீவரு, அடோப் ப்ரீமியரு, ஆஃப்டர் எஃபெக்ட். ஆஃப்டர் எஃபெக்ட் கூட நான் அப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது மற்ற மூணு மட்டும்தான் எனக்கு தேவையாக இருக்கும். அதனால் இப்போ நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுதான் அடோப் மாஸ்டர் கலெக்ஷன் சாஃப்ட்வேர். இது வந்து ரேர் ஃபைலாக இருக்கும், அதை வந்து அன்சீவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில் அடோப் சிஎஸ் 6 இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ செட்டப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம். ஆனால் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நெட்டு கனெக்ஷன் இருக்கக்கூடாது. நெட்டு கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடணும். நெட்டு வயரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இதை நான் செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் 800 கொடுத்துடணும். இப்போ இன்ஸ்டால் கொடுக்கக்கூடாது, ட்ரை அதான் கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணுங்க. இது வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க, இதில் வந்து அடோப் ஃப்ளாஷ் பில்டரு, அடோப் ஃப்ளாஷ் ப்ரொஃபஷனல் சிஎஸ் 6, ஆப்பிள் ஐஓஎஸ் சப்போர்ட்டு, அது எனக்கு தேவை கிடையாது. இது வந்து அக்ரோபாட் எக்ஸ் ப்ரோ, அது அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட், அடோப் அடிகேஷன். அடோப் அடிகேஷனுங்கிறது வந்து ஆடியோ ஃபைலை எடிட் பண்ணுறது. இது வந்து ட்ரீம் வியூவர், இது வந்து 32-bit. இது அதுக்கு அடுத்தது அடோப் என்கோரு, அடோப் ஃபயர் ஒர்க்ஸு, அடோப் இல்லஸ்ட்ரேட்டரு. அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் இது வந்து 32-bit, இது வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் 64-bit. இது வந்து அடோப் இன் டிசைன், இது அடோப் ஃபோட்டோஷாப்பு, இது வந்து 64-bit. இது வந்து அடோப் ஃபோட்டோஷாப் 32-bit. இது வந்து அடோப் ப்ரீலூட் வந்துருது. இது வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ. இது மாதிரி ஃபுல்லாக சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து அடோப் ஸ்பீட் கிரேட் சிஎஸ் 6. நான் வந்து இதை எல்லாத்தையும் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் மொத்தமாக வச்சு இதில் இந்த இடத்துல இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ நான் வந்து எனக்கு எது எது தேவைன்னாக்க, இப்போ நான் பண்ணுறது வந்து ட்ரீம் வீவர் பண்ணுறேன். அடுத்தது அடோ ஃபோட்டோஷாப்பு 64-bit, இது ஒரு டிக் அடிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து அடோப் ப்ரீமியரு, இதை நான் டிக் அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து அடோப் ப்ரீமியரில் வந்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்குறது. கொடுத்துக்கங்க, தேவையில்லைனாக்கா இந்த டிக்கை எடுத்துருங்க. நமக்கு அடோப் ப்ரீமியர் மட்டும் இருந்தால் போதும். இதை எடுத்துக்கிறேன். அடுத்தது ட்ரீம் வீவர், ட்ரீம் இல்லை அடோப் எக்ஸ்பண்ட் டேட்டா அடோபிஷன்ஸ் முடியாது, இதெல்லாம் வேண்டியதில்லை. அதே மாதிரி அவ்வளோதான். அடோ ஃபோட்டோஷாப்பு இதில் நமக்கு எதுவும் தேவை கிடையாது. ரைட், ஓகே, இல்லை டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். நான் வந்து வேறு டிரைவுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னாக்கா இதெல்லாம் பெருசாக ரொம்ப பெரிய அளவு உள்ளது, அதனால் நான் வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கிறேன். இதில் ஈயில் நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி இதில் வந்து சிஎஸ் 6 ஓகே. இப்போ பார்த்தீங்களா, ஈயில்
சிஎஸ் சிக்ஸுக்கு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகுது, இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சிருக்கீங்களா? இப்போ தான் இந்த அடோப் பிரீமியர் ப்ரோ இன்ஸ்டால் ஆகுது. இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது, கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஃபோட்டோஷாப்பு, பிரீமியர், ட்ரீம் வீவர், இதை பற்றி இந்த மூணையும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த மூணு இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ இது வந்து வீடியோ டியூட்டோரியல். இப்போ நெட்டு கனெக்ஷன் இருந்துச்சுனாக்கா இது வீடியோ டியூட்டோரியல் எல்லாம் வரேன்னு வேணுமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸ் போகிறேன். அதாவது ஆல் ப்ரோக்ராம்ஸ் சில போய் பாருங்க. ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் இங்கே இருக்குது பாருங்கள், அடோப் மாஸ்டர் கலெக்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் வரும். அடோப் பிரிட்ஜு, அடோப் ட்ரீம் வீவர், அடோப் மீடியா என்கோடர், அடோப் ஃபோட்டோஷாப்பு, அடோப் பிரீமியர், இதெல்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுறேன். நான் பாருங்கள் டேக் அடிச்சிட்டேன். ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகுதா? இப்போ பாருங்கள். அப்போ வந்து என்ன ஆக்டிவேஷன் எதுவும் கொடுக்கல. இது என்ன ஆக்டிவேஷனாக க்ராக்கோ பண்ணல இதை. அதனால் இது வந்து ஸ்டார்ட் ட்ரையல்னு வருது. இந்த 30 நாள் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணலைனாக்க ஆக்டிவேட் பண்ணாட்டியும், அப்படி இல்லைனா அந்த க்ராக் இருந்தால் அதை நம்ம இது க்ராக் பண்ணலைனாலும் இது மாதிரி வரும். இப்போதுக்கு என்ன பண்ணுறதுனாக்க இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். முடிச்சிடுறேன். இப்போ இதில் வந்து இதை வந்து எதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். சிஎஸ் சிக்ஸ் இ ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரி, இதை இ ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அதை க்ராக் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இது இதை வந்து இப்போ ஃபோட்டோஷாப் வந்து 64 பிட்டு. இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் கொடுங்க. இப்படி வந்துடுச்சு. இப்போ பேஜ் கொடுங்க. இப்போ சும்மா அந்த பேஜுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேஜு. இதை கிளிக் பண்ணுங்கள். பேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி எதுவும் வரல அப்படின்னு காட்டுது. இதை கொடுத்துருங்க. இப்போ திருப்பி ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ அது கூட சரியாக இல்லை. இப்போ நான் வந்து இது க்ராக்கு ஃபைல் வச்சுருக்கிறேன். அதாவது 32 பிட்டுங்க இருக்குது, 64 பிட்டுங்க இருக்குது. இப்போ ஃபோட்டோஷாப்பு வந்து 64 பிட்டு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பியை கொடுத்துட்றேன். இப்போ வந்து எஃப்ல இல சிஎஸ் சிக்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அடோப் ஃபோட்டோஷாப் பாருங்கள் இது இருக்குது. இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அது ஏற்கனவே இருக்குது. அது வந்து காப்பி பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிடணுமான்னு கேட்குது. அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதனால் காப்பி அண்ட் ரீப்ளேஸ் அதை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டா இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ
க்ளோஸ் பண்ணிடுறேன், இது வேண்டியது இல்லை, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஆப் ப்ரோக்ராம்ஸில் போய் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ ட்ரையல் வெர்ஷன் நான் இப்போ கரெக்ட் பண்ணியாச்சுனாக்கா ஆக்டிவேஷன் பண்ண மாதிரி பண்ண மாதிரியே தான் இது எல்லா ஆப்ஷனும் வேலை செய்யும். இது மாதிரி தான் ஓகே. டோன்ட் ஷோ திஸ், டோன்ட் ஷோ தி அகைன், அதை கொடுத்துட்டு இப்படி வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக ஆஷ் கலரில் இருக்குது. இதை மாற்றணும்னாக்க எடிட்டு போங்க, ப்ரீஃபரன்ஸில் போய் இன்டர்ஃபேஸ் அதை கொடுங்க. இதில் இத்தனை கலர் இருக்குது. இப்போ ஃபுல் டார்க் வேணுமில் கொடுத்தீங்கனாக்கா இந்த டார்க் கலர் மாறிக்கும். இது ஆஷ் கலர்னாக்க இந்த அளவுக்கு வந்துடும். இந்த கலர் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். இதுனா அது மாதிரி வந்துடும். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் வந்து இதே வச்சுக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட வேண்டியது தான். இது மாதிரி தாங்க ஒவ்வொரு இதுக்கும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் இதே மாதிரி தான் கிராக்கை வந்து கொடுக்கணும். இப்போ 32 பிட்னாக்கா 32 பிட்டுக்கு கிராக் ஃபைல் இருக்குது. அதை எடுத்து அப்படியே அதனுடைய டிஸ்டினேஷன் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.